வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். எத்தனை ஜென்ரேஷன் மாறினாலும் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ற ஒரு கவிஞர் வாலி. அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1931 ஸ்ரீரங்கத்தில் பிறந்தாரு வாலி. இவரோட ரியல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். இவரோட திரைத்துறையில 15,000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்காரு. இவரு திரைத்துறைக்கு வந்ததே ஒரு பெரிய வரலாறு தான். வாலி அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மிகச்சிறந்த ஓவியனாக வரணுங்கிறது தான் கனவாக இருந்திருக்கு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியர் அப்படின்னா மாலி அப்படின்றவர் தான். இதனாலேயே இவரோட நண்பர் பாபு அப்படின்றவர், நீ உன் பேரை வேணா வாலி அப்படின்னு மாற்றிக்கிட்டு வரைய ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து இவர் வரைகிற ஓவியங்களுக்கு கீழே வாலி அப்படின்னு மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிளாஸ் ரூமில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து வாலியை கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, உனக்கு தான் வாள் இல்லையே, அப்புறம் என்ன வாலின்னு பேர் வச்சுக்கிட்டு சுத்துற அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடுப்பான வாலி அவர்கள் ஒரு துண்டு சீட்டை எடுத்து, வாள் இல்லாதனால வாலி ஆகக்கூடாதா, கால் இல்லாதனால கடிகாரம் ஓடாதா அப்படின்னு கவிதை எல்லாம் எழுதி அதை வந்து அவங்க டீச்சர்கிட்டே கொடுத்துருக்காரு. அதை படிச்சு ரசிச்ச டீச்சர், உனக்கு ஓவியம் மட்டும் இல்லை கவிதையும் நல்லா வருதுன்னு அப்பவே பாராட்டியிருக்காங்க. திருச்சி வானொலியில் வாலிக்கு வேலை கிடைச்சிருக்கு. அங்கே சின்ன சின்ன நாடகத்தெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. அது மக்கள்கிட்ட நல்லாவே ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவியம் வரைகிறதோட நிறுத்திக்காமல் கவிதையும் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கவிதைகள் எல்லாமே சின்ன சின்ன புக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதனால் கவிஞர் வாலி அப்படின்ற பட்டமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. தீவிர முருக பக்தராக இருந்த கவிஞர் வாலி அவர்கள் முருகனை பற்றி சில பாடல்கள் எழுதி அதை போஸ்ட் கார்டில் சென்னையில் இருந்த TM சவுந்தரராஜன் அவர்களுக்கு அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து படித்து இம்ப்ரெஸ் ஆன சவுந்தரராஜன் அவர்கள், நான் கிரியேட் பண்ண போகிற முருகன் ஆல்பத்துக்கு நீ தான் பாட்டெல்லாம் எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி வாலிக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கிருந்து தான் இவரோட திரையுலக பயணம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1958 சென்னைக்கு வந்து கடுமையா போராடி தான் சினிமாவில் வாய்ப்பை வாங்கியிருக்காரு வாலி அவர்கள். நல்லவன் வாழ்வான் அப்படின்ற படத்துல சிரிக்கின்றாள் அப்படின்ற ஒரு பாட்டு மூலியமா தான் வாலி அவர்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அந்த பாட்டில் வர வரிகளை பார்த்துட்டு பேரறிஞர் அண்ணா அவர்களே வாலியை பாராட்டியிருக்காரு. MGR அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரிவு ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் வாலி அவர்களுக்கு MGRோட பழக்கம் கிடைக்குது. அப்போது காற்று வாங்க போனேன், அப்புறம் நான் ஆணையிட்டால், இந்த மாதிரி பாடல்கள்லாம் பயங்கர ஹிட் அடிக்குது. 1967 தேர்தல் டைமில் MGRக்காக வாலி எழுதின பாடல்கள்லாம் பயங்கர வைரலுங்க. அதுக்கப்புறம் MGRோட ஆஸ்தான கவிஞராகவே வாலி அவர்கள் மாறிட்டாரு. நிறைய பாடல்களும் எழுதி கொடுத்துருக்காரு. MGRக்கு மட்டும் இல்லைங்க, சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் வாலி அவர்கள் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடில் MGR, சிவாஜி, இன்னும் நிறைய முன்னணி ஹீரோக்களுக்கு வாலி அவர்கள் ஓப்பனிங் சாங்லாம் எழுதி கொடுத்து அது வேற லெவலில் ரீச் ஆச்சு அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. வாலி அவர்கள் எழுதுகிற பாடல்களில் ஏதாவது குறைகளோ இல்லை திருத்தங்களோ இருந்தால் எத்தனை தடவை சொன்னாலும் அதை அவர்கிட்ட டிஸ்கஸ் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா குறிப்பாக பாலச்சந்தர் அவர்கள் நிறைய டைம் வந்து அந்த வரிகள், அதுக்கு அர்த்தம், அதுக்கு இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு எவ்வளோ டைம் சொன்னாலும் வாலி அவர்கள் எந்த முகம் சொல்லிப்பும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசராக இருக்கட்டும் இல்லை டைரக்டராக இருக்கட்டும் அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பாட்டை மாற்றி கொடுப்பாராம். வாலி அவர்கள் பாடல்கள் மட்டும் இல்லை புத்தகங்களும் எழுதியிருக்காரு. குறிப்பாக கிருஷ்ண விஜயம், பாண்டவர் பூமி இந்த மாதிரியான கதைகள்லாம் பயங்கர பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. பல ஜென்ரேஷனில் பல மியூசிக் டைரக்டர்ஸை பார்த்தவர் நம்ம வாலி அவர்கள். MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி தொடங்கி இப்போ AR ரஹ்மான் வரைக்கும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை சூப்பராக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்களோட ஆஸ்தான கவிஞரே வாலி அவர்கள் தான். பரபரப்புக்கு பெயர் போனவர் வாலி அவர்கள். 1973 பாரத விலாஸ் அப்படின்ற படத்துக்காக நேஷனல் அவார்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வாங்க மறுத்திருக்காரு. 2007 பார்த்தீங்கன்னா இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. அதை தாண்டி 5 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. 100க்கணக்கான விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. இப்போ அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் பாடல்கள் மூலியமாக நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் JD.